நம்மளோட பாவங்கள் சாவதுல இருந்து நம்ம எல்லாரும் விடுவிக்கிறதுக்காக இந்த பூமிக்கு வந்தாங்க. இயேசுபட பிறப்ப நம்ம ஐஜெம் குடிசமா பாக்கலாமா? பேக்ரவுண்ட் சவுண்ட் கம்மி வைங்க. பிள்ளைங்க சாஃப்ட், பிள்ளைங்க சவுண்ட் சாஃப்டா இருக்கும். பேக்ரவுண்ட் சவுண்ட் கம்மி வைங்க. அந்த மரியா நான் தான். அச்சச்சோ, உன்னோட பிரேயர் தான். நான் பிரேயர் பண்ண போறேன். பெற்றாலே வாழ்க. ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசைக்கப்பட்டவர். நீங்கள் பதிலாகிய குமாரனை பெறுவாய். அவர் கேசு என்று பெறுவார்கள். எப்படி ஆகும்? பரிசுத்த ஆவி உண்மையில் வரும். அதால் ஆள் உன்னிடத்தில் பெருக்கும் குழந்தை பரிசுத்தம் உள்ளது. தேவனாலே கூட அந்த கரியம் ஒன்றுமில்லை. இதோ நான் ஆண்டவரே அடிமை. யோசேப்புக்கு தனக்கு நிச்சயிக்கப்பட்டிருந்த மரியாள் கற்பவதியாயிருப்பது தெரிய வந்தது. அவன் நீதிமானாயிருந்தபடியால் அவளை மறைவாக விலக்கிவிட நினைத்தான். யோசேப்பே, யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள பயப்படாது. அவளிடத்தில் உற்பத்தியாக இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டாக்கப்பட்டது. அகஸ்துராயனால் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. எனவே அவரவர் தங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று குடிமதிப்பு எழுதும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள்.
மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் செய்தி என்று தத்தராக இயேசு கிறிஸ்துவின் ரட்சகர் தாவீதின் ஊர்ல பிறந்திருக்கிறார். பிள்ளைய துணிகளை சுற்றி மின்னல் கடத்திற்க காண்பீர்கள். இதுவே உங்கள் கடையாளம். அவரை தந்தவர்களின் இவ்வளவாய் உள்ளவர்களை அன்பு கூர்ந்தார்.